எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிமோட டைட்டில் ஹோம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுவே வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில் ஹோம், நம்ம நிறைய இடத்துல ஹோம் ஹவுஸ் அதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி மாற்றி எழுதிட்டுருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி இட் இஸ் அ பில்டிங் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கட்டடம், வெறும் சுவர் ஜன்னல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்டடம்னா தான் அது ஹவுஸ், அதில் நமக்கான மனிதர்கள் இருக்கும்போது தான் அது ஹோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைட்டிலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன், நமக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய உணர்வுகளை வந்து செவி கொடுத்து கேட்குறாங்களா அப்படிங்கிறதுல இருந்து தான் அது நமக்கான ஹோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து முடிவாகுது அப்படிங்கிற, அதுக்காக இந்த டைட்டில் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, தெரியலை. அடுத்ததாக பார்த்தோன்னா வசனங்கள் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு வசனம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மரத்தை வளர்த்ததே வந்து கல்யாணத்துக்கு வெட்டுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு டைம் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது, ரெண்டு மூணு டைம் பார்க்கும்போது அந்த வசனம் வந்து திரையில் ஓடி இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஒரு பொண்ணை வளர்க்குறதே கல்யாணத்துக்கு கட்டி கொடுக்குறது தானே அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் தான் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அது ஒரு குறியீடாக கூட வச்சுருக்காங்க அந்த வசனத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தோணுச்சு. இன்னொன்று, அதில் வந்து இந்த படம் நிறைய குறியீடுகள் தான் நிறைய இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய குறியீடுகள் வச்சுருக்காங்க, வசனங்களை தாண்டி குறியீடுகளும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட, அது ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அவங்க அம்மா வந்து அவளை கிளம்ப சொல்லும்போது கூட அந்த சீனை வந்துட்டு லைக் மிரரில் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு கஷ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, விட்டு கொடுத்து போயிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை விட மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து ஒரு பொண்ணாக என்ன இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டியில் ஒரு ஃபார்ம் பண்ணி இருக்கிறத அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்துட்டு அந்த பொண்ணையும் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மிரரில் வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ட்ராவலுக்கு கிளம்புங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமாகவும் தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குறியீடு மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரு இது. இன்னொன்று வந்துட்டு அவங்க அம்மா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வயசில் வந்து தம்பியை உண்டாயிட்டேன்டி, பொண்ணை கட்டி கொடுக்காமல் வச்சுருந்தா தப்பாயிரும், என்ன தப்பாயிரும், எல்லாமே வந்து ஒரு சோசியல் ப்ரெஷருக்காக தான் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெண்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இங்கே ஒரு சோசியல் ப்ரெஷருக்காக தான் நடக்குது. இப்போது ரொம்ப ஒரு பணக்காரங்களாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சோசியல் ப்ரெஷர், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒன்று நடக்கும். அது மாதிரி தான் இங்கே இப்போது நிறைய மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பெண்களை படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க, என்ன நடந்தாலும் கடைசியில் வந்து ஷீ இஸ் அ மேரேஜ் மெட்டீரியல், அதுதான் வந்து ஒரு பொண்ணோட லைஃபோட மேஜர் கோல் அப்படிங்கிற மாதிரி உருவகம் பண்ண அப்படி தான் இந்த சொசைட்டியோட இது இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சர்க்கஸ் அனிமலை வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான், நான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன் ஆனால் ஃபைனலாக நான் சொல்கிற இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு, யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் த கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த இதை ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இன்னொன்று வந்து எண்டிங் வந்து இப்படி வெறும் குறியீடில் மட்டுமே வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ப்ரெஷ், நாலு ப்ரெஷ் இருக்கிற இடத்துல மூணு ப்ரெஷ் இருக்குது, செருப்பு எல்லாமே காமிச்சிட்டே வரும்போது எல்லாமே ஒரு குறியீடு மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அந்த செடி வந்து வாடி போச்சு அப்படிங்கிறத காட்டும்போது ஒரு பொண்ணு இல்லாததோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது அந்த வீட்டில் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாகவுமே வந்து அந்த மொபைலில் கால் வரும்போது அது நதியான்னு இருந்திருக்கலாம், நதியா நியூ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஷீ சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ, தேங்க்யூ.